டு ஐஆர் ஃபுட் ரெசிபீஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் துதல் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள் என்னென்னா, 2 கிலோகிராம் அரிசி மாவு, 7 கிலோகிராம் சீனி, அப்புறமா 20 தேங்காய். இப்போது நாங்கள் 20 தேங்காய் துருகி அதில் 2 தடவை நல்லா கெட்டியான பால் புழிஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ அதில் 7 கிலோகிராம் சீனி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா அதை நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க. ஊத்தைகள் எதுவும் இருந்தால் அதை நல்லா வடித்து சேர்த்துக்கோங்க. இந்த குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் படிப்படியாக குறைச்சிக்கலாம். அப்படின்னா 1 கிலோகிராம் அரிசி மாவு, 3 கிலோகிராம், 500 கிராம் சீனி, அப்புறமா 10 தேங்காய், இந்த அளவு குவான்டிட்டியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கிலோகிராம் அரிசி மாவை சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைகளாலேயே கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவுமே இந்த இதில் இருக்கக்கூடாது, இருந்தால் இந்த ரெசிபி ஒழுங்காக வராது. இந்த அளவுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய கடாயில் 500 கிராம் அளவு சீனி சேர்த்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கருக விட்டுக்கோங்க. இப்போது அது மெல்ட் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போது இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த தேங்காய் பால், அரிசி மாவு, சீனி கலந்த கலவையை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு முக்கியமாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நாங்கள் இது அதிகமான குவான்டிட்டி எடுத்ததால் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் போணுச்சு. அப்படின்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் கிட்ட போணுச்சு. நீங்கள் இதை குவான்டிட்டியை இன்க்ரீடியன்ஸை குறைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்காது. ஓரளவான ஸ்டேஜ் வந்திருக்கு. இப்போ கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ அதில் கொஞ்சமாக சவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இது இருகிறதுக்காக ஆட் பண்ணுறது. நீங்கள் அதில் பீனட் கூட வறுத்து சேர்த்துக்கலாம். அப்படின்னா நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதை கூட வறுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சினஸ் தெரியும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தேங்காய் பால்லேருந்து தேங்காய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஓரங்களில் தேங்காய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்மளோட ரொம்பவே சூப்பரான துதல் ரெசிபி ரெடியாகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பெரிய ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ அது செட் ஆகிறதுக்காக மேலே நல்லா அமத்தி விட்டுக்கோங்க. நம்மளோட ரொம்பவே சூப்பரான துதல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள்.